ஹலோ கைஸ், வெல்கம் எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? ஆக்சுவலாக இப்போ வந்த சவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கேங்கில் ஒரு குட்டி தம்பி ஒருத்தன் இருக்கான் எங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ அவன் பண்ணுற சவுண்டு தான், அவன் தான் எங்களுக்கு எப்பயுமே ஃபன் எலிமெண்ட். ஸோ இப்போ நீங்களே அதை பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நைட் அவுட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே ஒரு லாங் ரைட் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். சிக்கன் தான், சிக்கன் 160, சிக்கனா? ஸோ ஈஸியாக போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் கரெக்டாக நம்ம லிட்டில் மவுண்ட் சைதா பெட் கிட்ட ஈட் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதேமாரி சாட் ஐட்டம்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலி இந்த ஈட் ஷீட் பற்றி நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தென் எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் போயிட்டு இருந்தது. என்னடா ரோல்ஸ் ரைஸ் போது, ஒரு வேளை அதில் தளபதி இருந்தால் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஓட்டு ஓட்டுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது வந்து வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேளச்சேரி டு துறைப்பாக்கம் இருக்க சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மிட் நைட் பிரியாணி ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து ரெகுலராக 12 o'clock வந்து பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் 11 o'clock எல்லோரும் வர ஆரம்பிச்சிடறாங்க. வந்துட்டு க்யூ ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டோக்கன் வச்சு போய்ட்டு பிரியாணி வாங்க முடியும். இங்கே வந்து நிறையா காம்போ இருக்குது, அன்லிமிட்டெட் பிரியாணி தென் சிக்கன் 65 கூட சேர்ந்து நிறையா காம்போ இருக்குது. அதில் நாங்கள் வந்து ஒரு காம்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா எரிடா எடுத்துகிட்டு போயிட்டீங்க. நாங்கள் வாங்கின காம்போ பார்த்தீங்கன்னா 170 rupees சிக்கன் பிரியாணி ப்ளஸ் எக்கு, தயிர் பச்சடி, பிரெட் அல்வா, தென் ஒரு குட்டி ஸ்ப்ரைட் பாட்டில் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. தென் வந்து சிக்கன் 65 ஒரு 4 piece கொடுத்தாங்க. நான் பிரியாணி பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ இதெல்லாமே வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போனேன். பட் எனக்கு வந்து பிரியாணி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி நான் போன அன்றைக்கி கூட அப்படி இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் சிக்கன் வந்து நல்லா வந்துருந்தது, 65 சூப்பராக இருந்தது, பிரெட் அல்வாவும் செம்மையாக இருந்தது. நீங்களும் ஒரு வீக்கெண்ட் சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி போனவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும்.